இந்த தோப்புக்கு வந்து ரோட் ஃபெசிலிட்டிஸ் வந்து தார் ரோட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் வந்து குளத்தோட கரையில் தான் நம்ம ரோடாக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க அதை பார்த்தது குளம், இப்போ பார்த்துட்ருக்க அந்த குளத்து கரை ரோட்டில் இருந்து நம்ம தோப்புக்குள்ளே இறங்குறோம். இதுதான் அந்த தோப்புக்கு போகிற வழி. இது எல்லாமே தோப்பு தான், எல்லாமே தோப்பு வந்து 13 ஏக்கரு, எல்லாமே தென்னை அப்புறம் இது இருக்குது. அப்புறம் கிணறு, கிணறு வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது, ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, நைட்டு ஃபுல்லாக இந்த தண்ணி வந்து தோட்டத்துக்காக பாய்ச்சிருக்காங்க அப்படிங்க மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கிணறு இருக்குது, அப்புறம் 2 போர் இருக்குது. தண்ணி இங்கே நல்லா இருக்குன்னு நம்பலாம். என்ன ரீசன் அப்படின்னா, பக்கத்தில் குளம் இருக்கிறதுனால, குளத்தில் இப்போதைக்கு தண்ணி இல்லை, ஆனால் வந்து தண்ணியோட பேஸ் இங்கே இருக்கிறதுனால நல்லா இருக்கும் தண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென்னை மரம் எல்லாமே ஃபஸ்ட்டு 1 ஏக்கருக்கு பக்கத்தில், 2 ஏக்கருக்கு பக்கத்தில் வளர்ந்த தென்னை மரமாக இருக்குது எல்லாமே. ஆமாம், மற்றபடி இதெல்லாம் வந்து இளம் மரமாக இருக்குது, எல்லாமே நல்லா காய் நல்ல இதாக இருக்குது, காய் காய்ச்சி ஒரு இளம் மரமாக இருக்குது. அதுக்கடுத்து ஃபுல்லாகவே ஒரு 5 ஏக்கர் பக்கம், 5 ஏக்கர் 10 ஏக்கர் பக்கம் வந்து தென்னை எல்லாம் தனியாக இருக்குது. காயை பார்த்தாலே தெரியும் நல்ல இதாக இருக்குது. ஆமாம், இது தோப்போட ப்ளஸ் அப்படின்னா இதோடய மண் நல்லா இருக்குது, என்னன்னாலும் பயிர் பண்ணிக்கலாம். இந்த தோப்பில் வெறுமனையாக தென்னை மட்டும் இல்லாமல் வாழை, அப்புறம் நெல்லிக்காய், கொய்யா, அப்புறம் தேக்கு எல்லாமே கலந்துருக்கு. தோப்புக்குள்ளே எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி இருக்குது, கசகசன்னு ஒரே செடியாக இருக்குது, ஆனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நல்லா தனியாக தெளிவாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து கொய்யா மரம்லாம் இருக்குது. தோப்போட ப்ளஸ்ன்னு பார்த்தாச்சு அப்படின்னா, தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த போரில் தண்ணி நல்லா இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். அப்புறம் மண், நல்ல மண், தென் மரங்களும் நல்ல காய்ப்புக்கு வந்த மரம், இளம் மரமாக இருக்குது. இது எல்லாமே ப்ளஸ்ஸு. அப்புறம் இதோட மைனஸ் அப்படி அப்படின்னா, இதோட வழி பாதை அந்த 1 கிலோமீட்டர் சொன்னேன்ல, அந்த தோப்பு சாரி குளத்து கரை ரோடு, அந்த இது ஒரு மைனஸாக தெரியுது. அப்புறம் மேனஸ் அப்படின்னா, இது அந்த இதோட ரேட்டு ஏன்னா 13 ஏக்கர் இருக்குது, உங்களுக்கு 21 லட்சம் சொல்கிறாங்க. ஆமாம், இந்த குளத்து கரையில் இவ்வளோ தூரம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா தென்காசிலேருந்து இது கிட்டத்தட்ட 1 20 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது, இடைகால் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. அதுக்காக நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு தெரியல. இது பக்கத்தில் உள்ளவங்களுக்குள்ள நல்லா இதாக இருக்கலாம், ஆனால் தோப்பு ரொம்ப செழிப்பாக இருக்குது. இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா, அதெல்லாம் போர் தண்ணி தான், இது எல்லாமே நல்லா ஒரு வயலுக்கு பாய்ச்சிற அளவுக்கு தண்ணி மாதிரி நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா தண்ணி பாய்ச்சி, நான் கால் ஃபுல்லாக எனக்கு சகதி ஆகிட்டுங்க நடந்து போகும்போது, செருப்பே வந்துட்டு என்னோடய செப்பல், ஏன்னா அவ்வளோதும் தண்ணி செழிப்பாக மண் கிரிப்பாக பிடிச்சி அந்த மாதிரி இருந்தது. இது போத்ததுலேயே கொஞ்சம் தண்ணி செழிப்பான தோப்பாக இது கொஞ்சம் இருந்தது.